ஓகே, சி ப்ரோக்ராமிங்கில் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தோம். ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எந்தெந்த ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது ஒரு பர்டிகுலர் டாஸ்கை குறிக்குதோ, அப்போ அதை என்ன பண்ணுறோன்னா தனியாக எடுத்துக்கொண்டு போய் வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு ஆப்ரேஷன். ஆனால் எந்த நம்பர் இன்புட் கொடுத்தாலும் அந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராசஸ் ஒன்றே தான், வர அவுட்புட்டு ஒரு நம்பர் தான். அப்போ அந்த மாதிரியான டைமில் என்ன பண்ணலாம், அந்த ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கொண்டு போய் ஃபங்க்ஷனாக வச்சுக்கிறோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நான் ஒவ்வொரு முறையும் அதை டைப் அடித்து எக்ஸிக்யூட் பண்ணுன்ற அவசியம் இல்லை, நான் ரீயூஸ் பண்ணிக்க முடியுது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான பர்பஸ்க்காக சி ப்ரோக்ராமிங்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாத்தையும் ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மெயின் அப்படிங்கிறதே ஒரு ஃபங்க்ஷன் தான், அதுக்குள்ளே தான் நம்மளுடைய கோடிங் எழுதுறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எப்படி பண்ணுறதுங்கிறத, எப்படி கிரியேட் பண்ணுறோம், அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோங்கிறது தான் நமக்கு தெரியணும். இப்போ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கேஸில் என்ன பண்ணியிருக்கோம், ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபேக்டோரியல்ற ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே எழுதியிருக்கேன், ஆனால் இங்கே கால் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த ஃபேக்டோரியலை பற்றி கம்பைலர் கம்பைல் பண்ணும் போதே புரியணும் இல்லைங்களா. அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிடுறோம், ப்ரோட்டோடைப் கொடுத்துட்றோம். இந்த ப்ரோட்டோடைப்ன்றது எப்படி இருக்குன்னா, இந்த ஃபங்க்ஷனுடைய ஃபஸ்ட்டு லைனை தூக்கி மேலே போட்டுருவோம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஃபேக்டோரியல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு ஒரு இன்டீஜர் இன்புட்டாக கொடுத்தா லாங் வேல்யூ அவுட்புட்டாக வரும் அப்படிங்கிறத நான் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். இங்கே இது கொடுத்தா தான் இந்த மாதிரி கால் பண்ணும்போது எரர் வராது. அப்போது இதை ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சொல்கிறோம். தென் இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறது இங்கே டிஃபைன் பண்ணுறோம். இதுக்குள்ளார என்ன ஸ்டேட்மெண்ட், இந்த ஃபேக்டோரியலுக்கு ரிலவெண்ட்டாக என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணுமோ அதை இங்கே எழுதிடுறோம். இதை எப்படி நான் கால் பண்ணுறது, இங்கே பாருங்கள், ஃபேக்டோரியல் ஆஃப் ஒரு இன்புட் நம்பர், இந்த இன்புட் நம்பர் இதுக்கு பாஸ் ஆகும், இதை பேஸ் பண்ணி இங்கே கேல்குலேட் ஆகி இந்த எஃப்ன்ற ரிசல்ட் என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து சப்ஸ்டிடியூட் ஆகி அந்த வேல்யூ எனக்கு அவுட்புட்டில் கிடைக்குது. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய நீங்கள் சாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரீகால் பண்ணிக்கிங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்துருக்கோம், என்னது ஃபங்க்ஷன் எப்படி வந்து டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம், எப்படி அது ஆக்சுவலாக எங்கே ரைட் பண்ணுறோன்னு பார்த்தோம், எப்படி ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது பாசிங் பை வேல்யூ, பாசிங் பை ரெஃபரன்ஸ், டிஃபால்ட் வேல்யூஸ் இன் பேராமீட்டர்னு சொல்லிட்டு சி ப்ரோக்ராமிங்கில் இந்த மூணு விதமான டைப் இருக்குது. இதை பின்னால் நம்ம பார்க்கலாம், சரிங்களா. தேங்க்யூ.